தெய்வீக ரகசியம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அடியேன் சக்தி உபாசகர் வேத ஜோதிடர் அங்கமத்து சிவம். இந்த வீடியோவில் உங்களை எல்லாம் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இப்போ ஒரு வேத ஜோதிடத்தினுடைய ஒரு உண்மையான விஷயத்தினை உங்களுக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தடைகள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும். சிலருக்கு திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, வருமானத்தை சேமிப்பதற்கு தடை, பூர்வீகத்தில் வசிப்பதற்கு தடை, குலதெய்வ கோவிலுக்கு போவதில் தடை, இந்த மாதிரியான விஷயத்தில், ஏதாவது ஒரு விஷயத்தில், இன்னும் எண்ணற்ற விஷயங்களில் கூட உங்களுக்கு தடைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்போ நம்ம ஜோதிட ரீதியாக வந்து உங்களுக்கு ஏதாவது பரிகாரத்தை வந்து நீங்கள் ஜாதக பார்க்கையில் சொல்லியிருப்பாங்க. ஒரு ராமேஸ்வரம் போய் ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு அந்த தடைகள் உங்களுக்கு விலகாமலும் அந்த தோஷங்கள் வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகாமலும் அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த வேத ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா உண்மையான சரியான பரிகாரங்களை வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகர் வந்து மூன்று வகையான பரிகாரங்களை எடுத்துக்கணும். ஒன்று ஆலய பரிகாரம், அதாவது வந்து நீங்கள் அந்த தோஷ விலகிறதுக்காக எந்த சாமியை வணங்க வேண்டும். அதற்கடுத்து வேள்வி பரிகாரம், நீங்கள் வந்து அந்த தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்காக என்ன ஹோமம் செஞ்சுக்கணும். மூணாவது தான பரிகாரம், அந்த தோஷத்துக்காக என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிகாரம். இந்த மூன்று பரிகாரங்களையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடைகள்லேருந்து விலகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு புத்திர பாக்கிய தடை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு தம்பதியினருக்கு. நம்ம புத்திர பாக்கிய தடை நிகழுது அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்ப்பரஷாம்பிகை அம்மன் திருக்கோவில், அதாவது வந்து அதுலேயே கர்ப்பரஷாம்பிகை, கர்ப்பம் தரிப்பதற்காக கர்ப்பரஷாம்பிகை அம்மன் திருக்கோவிலுக்கு போகணும். அங்கே போய் சில விதமான விஷயங்கள் நாங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் சொல்வோம், அங்கே எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது குழந்தை கிருஷ்ணனுடைய கோவிலுக்கு போய் துலாபரம் கொடுக்கறது, அது தானம், துலாபரம் கொடுக்கறது தானம். இந்த மாதிரி வந்து சில விதமான முறையான பரிகாரங்கள் இருக்கு. இப்போ செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு முருகபெருமானுடைய கோவிலுக்கு கால் வலிக்க நடந்து போய் செவ்வாழை பூ தானம் கொடுத்த செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே அல்ல. ஆனால் இதை வந்து மக்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து உண்மையான சரியான பரிகாரங்களை எடுத்து அனைவரும் வேத ஜோதிடத்தை உணர்ந்து தாங்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய உயரிய நோக்கமாக கருதுகின்றது. ஆகையினால் உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்து உங்களை வந்து தெளிவுபடுத்தணும், உங்களையும் வந்து இன்புற்று வாழ வைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகையினால் உங்களுடைய ஜோதிட தேவைகளுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மிகவும் பணிவன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சில தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை விடைபெறுவது அங்கமுத்து சிவம். சிவா திருச்சிற்றம்பலம்.